வணக்கம். சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கொழும்பு மாவட்டம் உட்பட மேல் மாகாணத்திற்கு ஊரடங்கு சட்டம் அமுல். அத்தியாவசிய சேவையாளர்கள் அலுவலக அடையாள அட்டையை ஊரடங்கு அனுமதிக்கு பயன்படுத்தலாம். பிரதி புலிஸ்மா அதிபர் கருத்து. நாட்டை முழுமையாக முடக்குவதற்கான இந்த தீர்மானமும் எடுக்கப்போவதில்லை. ஜனாதிபதி திட்டவட்டம். ஹிஸ்புல்லாவின் பல்கலைக்கழகம் கொரோனா மருத்துவமனையாக மாற்றம். அமெரிக்க ஒப்பந்தத்திற்கு எதிராக வீதியில் இறங்கப்போகும் சஜித்தனை. சவேந்திர சில்வா மீதான பயணத்தடையை மீளாய்வு செய்ய அமெரிக்கா தீர்மானம். கல்முனை பிராந்தியத்தில் மேலும் மூவருக்கு கொரோனா வைரஸ் தொற்று உறுதி. சீனா வேறு நோக்கத்துடன் இலங்கைக்கு உதவி வருகின்றது. அமெரிக்க ராஜாங்க செயலாளர் கருத்து. அமெரிக்க ராஜதந்திர பேச்சுவார்த்தைகளை நாட்டுக்கு வெளிப்படுத்த வேண்டும். ஜேவிபி திட்டவட்டம். மேல்மாகாணம் முழுவதும் நாளை வியாழக்கிழமை நள்ளிரவு முதல் நவம்பர் 2 திங்கட்கிழமை அதிகாலை 5 வரையில் தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் அமலாக்கப்படும் என்று ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். எனினும் அத்தியாவசிய சேவைகளில் ஈடுபடுகின்ற பொதுமக்களுக்கு எந்தவித இடையூறும் இல்லாமல் பயணிக்க முடியும் என்றும் இன்று பிற்பகல் இடம்பெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் ராணுவ தளபதி தெரிவித்துள்ளார். மேல் மாகாணத்தில் காலை 8 முதல் இரவு 10 வரையில் அத்தியாவசிய பொருட்கள் விற்பனை நிலையங்கள் மற்றும் மருந்தகங்கள் என்பன திறக்கப்பட்டிருக்கும் என்று சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். அதனிடம் கம்பஹா மற்றும் களுத்துறை மாவட்டங்களில் தனிமைப்படுத்தல் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ள இடங்களில் அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் மருந்து பொருட்களை கொள்வனவு செய்வதற்கு திங்கள் மற்றும் வியாழக்கிழமைகளில் வாய்ப்பளிக்கப்படும். அத்துடன் கொழும்பு மற்றும் குருணாகலை மாவட்டங்களில் தனிமைப்படுத்தல் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ள இடங்களில் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் காலை 8 முதல் இரவு 10 வரையில் அத்தியாவசிய பொருட்கள் விற்பனை நிலையங்கள் மற்றும் மருந்தகங்களை திறப்பதற்கு அனுமதிக்கப்படும். கொரோனா தொற்றாளர்களுடன் நெருங்கிய தொடர்பு கொண்டவர்கள் என்று அடையாளம் காணப்பட்ட பின்னர் சுகாதாரத்துறையின் அறிவுறுத்தலின் பேரில் வீட்டிலேயே தனிமைப்படுத்தப்பட்டவர்களுக்கு உணவுப்பொதி வழங்கும் திட்டம் ஆரம்பிக்கப்படும் என்றும் ராணுவ தளபதி மேலும் தெரிவித்துள்ளார். மேல்மாகாணத்தில் நாளைய தினம் 29 காலை 8 முதல் இரவு 10 வரை வீட்டிலிருந்து கடைகளுக்கு நடந்து சென்று அத்தியாவசிய பொருட்களை பெற்றுக் கொள்ள அனுமதி வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை கொரோனா பரவல் காரணமாக கொழும்பில் குறிப்பிடத்தக்க அபாய நிலை உள்ளமை வெளிப்படையானது என்றும் ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். எனினும் இதுகுறித்து உறுதியாக எதனையும் கூற முடியாது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கொழும்பின் சில பகுதிகளில் 7 வரையில் ஊரடங்கு சட்டம் அமலாக்கப்பட்டுள்ள போதிலும் நேற்றைய தினம் பொரளையில் 20, ஹொட்டாஞ்சினையில் 44, மட்டக்குழியில் 36 பேருக்கு கொரோனா தொற்று அடையாளம் காணப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளார். இவ்வாறான நிலையை அவதானிக்கின்ற போதும், அதாவது தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் அமலாக்கப்பட்டுள்ள நிலையிலும் நடமாட்டங்கள் இடம்பெற்றுள்ளதை காணக்கூடியதாக உள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். பொதுமக்கள் வீடுகள் தங்கியிருந்தால் இவ்வாறான நிலைமை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்றும், ஒருவர் தனிமைப்படுத்தப்பட்டிருந்த போதும் திருமண நிகழ்வொன்றுக்கு சென்ற சம்பவம் கூட பதிவாகியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஒருவருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டிருக்குமாயின் அவர் தந்த வீட்டிலேயே இருப்பாராயின் அவரின் வீட்டைச் சார்ந்தவர்களுக்கு தொற்று ஏற்படுமே தவிர வெளிநபர்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்றும் அவர் மேலும் அறிவுறுத்தியுள்ளார். அத்தியாவசிய சேவை பணியாளர்கள் ஊரடங்கு வேளையில் பயணிக்கும்போது தமது அலுவலக அடையாள அட்டை ஊரடங்கு அனுமதிக்காக பயன்படுத்தலாம் என்று போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி புலிஸ்மா அதிபர் அஜித் ரோகண தெரிவித்துள்ளார். இதன்படி சுகாதார சேவைகள், விமான நிலையம், வெளிவிகார அமைச்சு, தீயணைப்பு திணைக்களம் மற்றும் வெகுஜன ஊடகம் ஆகிய துறைகளில் பணிபுரிவோரே தமது அலுவலக அடையாள அட்டை ஊரடங்கு வேளையில் அனுமதிக்கு பயன்படுத்த முடியும். எவ்வாறாயினும் அவர்கள் தங்களது பணியிடத்துக்கு செல்லும் போதும் வெளியேறும் போதும் COVID-19 சுகாதார பாதுகாப்பு வழிமுறைகளை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்படுகின்றது. நாட்டை முழுமையாக முடக்குவதற்கான எந்த தீர்மானமும் எடுக்கப்போவதில்லை என்று ஜனாதிபதி கோதபாய ராஜபக்சே தெரிவித்துள்ளார். அமைச்சரவை சந்திப்பின் போது இந்த தீர்மானத்தை ஜனாதிபதி தெரிவித்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஜனாதிபதி தலைமையில் அமைச்சரவை சந்திப்பு நேற்று முன்தினம் இடம்பெற்றது. இதன்போது கொரோனா தொற்றின் அதிவேக அச்சுறுத்தல் குறித்து நீண்ட நேரம் பேசப்பட்டிருக்கின்றது. நாட்டை முழுமையாக முடக்குவது பற்றி அமைச்சர்கள் சிலர் ஜனாதிபதியை வினவிய சந்தர்ப்பத்தில் அவர் மேற்கண்டவாறு பதிலளித்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. நாட்டை முழுமையாக மூடுவதற்கு பதிலாக தொற்று அதிகமாக உள்ள இடங்களை மாத்திரம் அடையாளம் கண்டு முடக்குவதே தற்போதைய தீர்மானம் என்பதையும் ஜனாதிபதி அமைச்சரவையில் தெளிவுபடுத்தியிருக்கின்றார். இதேவேளை முன்னாள் அமைச்சரான பேசல் ராஜபக்சே தலைமையில் விசேட கூட்டம் ஒன்று அலரி மாளிகையில் இடம்பெற்றிருக்கின்றது. கொழும்பில் கொரோனா தொற்றின் வேகம் அதிகரித்து வருகின்றமை குறித்து ஆராயப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பு சரியா பல்கலைக்கழகம் என்று கூறப்படுகின்ற முன்னாள் எம்பி ஹிஸ்புல்லாவின் பல்கலைக்கழகம் கொரோனா நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கின்ற நிலையமாக மாற்றப்பட்டுள்ளது. ஜனாதிபதி கோதபாய ராஜபக்சேவின் ஆலோசனையின் பேரில் இந்த நடவடிக்கை இன்று முதல் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக புலனறுவை வைத்தியசாலை பணிப்பாளர் மருத்துவர் சம்பத் இந்திகக்குமார் தெரிவித்துள்ளார். இதன்படி சரியா பல்கலைக்கழகத்தில் சுமார் 1100 நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கின்ற வசதிகள் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.
திருவோணமலை மாவட்டத்தில் சில பகுதிகளில் COVID-19 தொற்று காரணமாக கிண்ணியாவில் உள்ள அனைத்து பள்ளிவாசல்களையும் மறு அறிவித்தல் வரை மூடப்பட்டுள்ளதாக கிண்ணியா ஜமியத்துல் உலமா சபை அறிவித்துள்ளது. கிண்ணியா பிரதேச செயலாளர் தலைமையில் நேற்றைய தினம் இடம்பெற்ற கொரோனா ஒருங்கிணைப்பு கூட்டத்தின் தீர்மானத்திற்கு அமைய குறித்த பள்ளிவாசல்களை மூடுவது தொடர்பில் தீர்மானம் எடுக்கப்பட்டதாக உலமா சபை விடுத்துள்ள கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் வீடுகளில் மதக்கடமைகளை நிறைவேற்றுமாறும் இதன்போது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. அரசாங்கத்திற்கு எதிராக பாரிய ஆர்ப்பாட்டங்களை ஏற்பாடு செய்யப்போவதாக ஐக்கிய மக்கள் சக்தி எச்சரிக்கை விடுத்துள்ளது. கொழும்பில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட அந்த கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் இதனை தெரிவித்துள்ளார். அரசாங்கம் MCC ஒப்பந்தத்தில் கைச்சாத்திடுவதற்கான முதற்கட்ட முயற்சிகளில் களமிறங்கிவிட்டது. நல்லாட்சி அரசாங்கத்தின் போது இந்த ஒப்பந்தம் குறித்த பேச்சுக்கள் பற்றிய தகவல்கள் வெளியாகிய போது விமல் வீரவங்சம், உதய ஹம்மன்பில, வாஸ்தவ நாணயக்காரா உள்ளிட்ட அமெரிக்க எதிர்ப்பாளர்கள் அனைவரும் பல விமர்சனங்களை முன்வைத்தார்கள். எனினும் அவர்கள் இன்று பேரளவில் வீரர்களாக மாத்திரமே காணப்படுகின்றார்கள். ஜனாதிபதி கோதபாய ராஜபக்சேவை சந்தித்ததாகவும் அவர் மனதையுறுக்கும் வகையிலான பேச்சுக்களை செய்ததால் 20 திருத்தத்திற்கு ஆதரவாக வாக்களிக்க முடிவு செய்ததாகவும் குறித்த 3 அமைச்சர்களும் ஊடக சந்திப்பை நடத்தி தெரிவித்திருந்தார்கள். இவை அனைத்துமே கபட நாடகமாகும். மக்களை ஏமாற்றி பணத்திற்காக பிழைப்பு நடத்துகின்றவர்கள். எவ்வாறாயினும் இந்த அமெரிக்க ஒப்பந்தங்களில் அரசாங்கம் கைச்சாத்திட முனைந்தால் நாடளாவிய ரீதியில் நாங்கள் மக்களை அணிதிரட்டி போராட்டங்களை செய்வோம். இன்று நாடாளுமன்றத்தில் இந்த அரசாங்கத்திற்கு 3-2 பெரும்பான்மை கூட இருக்கலாம். ஆனால் வீதியில் மக்களை சந்திக்கின்ற போது அரசு எதிர்ப்பாளர்களாகவே மக்கள் மாறிவிட்டார்கள். நல்லாட்சி அரசாங்கத்திற்கும் நாடாளுமன்றத்தில் எண்ணிக்கை அதிகமான உறுப்பினர்கள் இருந்தார்கள். ஆனாலும் எண்ணிக்கையில் அல்ல, மக்களின் மனங்களையே அரசாங்கம் வெல்ல வேண்டும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் சவேந்திர சில்வா மற்றும் அவர் குடும்பத்தினர் மீது அமெரிக்கா விதித்திருக்கின்ற பயண தடை குறித்து மீளாய்வு செய்வதாக அமெரிக்காவின் ராஜாங்க செயலாளர் மைக் ஃபாம்பியோ தெரிவித்துள்ளார். இலங்கைக்கு விஜயம் செய்துள்ள அவர் இன்றைய தினம் முற்பகல் வெளிவகார அமைச்சில் நடந்த ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டார். இந்த ஊடக சந்திப்பின் போதே ராணுவ தளபதி மீது காணப்படுகின்ற பயண தடை பற்றி கேள்வி எழுப்பப்பட்டது. இதற்கு பதிலளித்த மைக் ஃபாம்பியோ, அமெரிக்காவில் உள்ள சட்டங்களுக்கு அமைய அவர் மீது பயண தடை விதித்திருப்பது யதார்த்தம் என்றாலும் அதன் சட்ட ரீதியான செல்லுபடி தன்மை குறித்து மீளாய்வு செய்வதாக பதிலளித்துள்ளார். கடைகளில் அல்லது நிறுவனங்களில் பணியாற்றும் ஊழியர் ஒருவர் கொரோனா தொற்றாளராக அடையாளம் காணப்பட்டால் குறித்த பணியிடங்களை நீண்ட நாட்களுக்கு மூட வேண்டிய அவசியம் இல்லை என்று ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். இந்நிலையில் கொரோனா தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டால் கடைகள் அல்லது நிறுவனங்களை நீண்ட நாட்களுக்கு மூட வேண்டிய அவசியம் இல்லை என்றும் குறித்த இடங்களை தொற்று நீக்கம் செய்யப்பட்ட சில நாட்களில் மீண்டும் திறக்க முடியும் என்றும் தெரிவித்துள்ளார். அத்துடன் குறித்த இடங்களில் கொரோனா தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டால் அல்லது கொரோனா தொற்றாளர்களுடன் நெருங்கிய தொடர்பு கொண்டவர்கள் தொடர்பான தகவல்களை போலீஸ் நிலையத்தில் அறிவிக்குமாறும் அது தொடர்பான விசேட தீர்மானத்தை போலீசார் மேற்கொள்வார்கள் என்றும் ராணுவ தளபதி தெரிவித்துள்ளார். கொரோனா தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டால் மாத்திரம் கடைகள் மற்றும் நிறுவனங்களை மூட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். அத்தோடு கடந்த நாட்களில் கொரோனா தொற்றாளர் ஒருவர் அடையாளம் காணப்பட்டதை அடுத்து கடைகள், நிறுவனங்கள் மற்றும் இடங்களை நீண்ட நாட்கள் மூடப்பட்டதால் சேவைகளை பெற்றுக் கொள்ளும் போது பொதுமக்கள் பெரும் நெருக்கடிக்கு உள்ளானதாகவும் கடந்த சில நாட்களில் செய்திகள் வந்துள்ளன. அத்துடன் இது நாட்டின் பொருளாதாரத்தை பாதிக்கும் என்றும் ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். அம்பாறை மாவட்டத்தின் கல்முனை சுகாதார பிராந்தியத்துக்குட்பட்ட பகுதியில் 3 பேருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் திருவோணமலையில் ஒருவருக்கு உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் கிழக்கு மாகாண சுகாதார பணிப்பாளர் லதாகரன் தெரிவித்தார். அம்பாறை மாவட்டத்தின் சாய்ந்த மருந்து பகுதியில் ஒருவரும் பொத்துவில் பகுதியில் இருவரும் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். வேலியகுள மீன் சந்தையுடன் தொடர்பட்டவர்களை இனங்கண்டு தனிமைப்படுத்தி அவர்கள் சோதனைக்குட்படுத்தப்படுவதுடன் அவர்களில் கொரோனா தொற்று உள்ளவர்கள் இனங்காணப்பட்டு அவர்களுடன் தொடர்பட்டவர்களும் தனிமைப்படுத்தப்பட்டு PCR பரிசோதனை முன்னெடுக்கப்பட்டது. இதன் அடிப்படையில் சாய்ந்தமருந்து பகுதியைச் சேர்ந்த ஒருவருக்கு கொரோனா தொற்று அடையாளப்படுத்தப்பட்டதுடன் பொத்துவில் பகுதியைச் சேர்ந்த இருவரும் இன்று அடையாளப்படுத்தப்பட்டுள்ளனர். பொத்துவில் பகுதியைச் சேர்ந்தவர்கள் வேலியகுடையுடன் நேரடி தொடர்புடையவர்கள் என்றும் சாய்ந்தமருந்தில் அடையாளம் காணப்பட்டவர் வேலியகுட மீன் சந்தையுடன் தொடர்பட்டு இனங்காணப்பட்டவருடன் பழகியவர் என்றும் சுகாதார பணிப்பாளர் மேலும் தெரிவித்துள்ளார். இதன் அடிப்படையில் திருகோணமலை மாவட்டத்தில் 10 பேரும், மட்டக்களப்பு மாவட்டத்தில் 28 பேரும், கல்முனை பிராந்தியத்தில் 12 பேரும், அம்பாறை பகுதியில் 3 பேரும் கோவிட் தொற்றுக்குள்ளாகியுள்ளதாக அடையாளப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். கட்டுநாயக்க சுதந்திர வர்த்தக வலயத்தில் பணியாற்றிய ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் கொரோனா தொற்று காரணமாக பல நெருக்கடிகளுக்கு முகம் கொடுத்துள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா ஊடக சந்திப்பு ஒன்றில் தெரிவித்துள்ளார். இதன்போது கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் உடனடியாக நிவாரணம் வழங்குமாறு எதிர்க்கட்சித் தலைவர் அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளார். ஹட்டன் நகரம் தனிமைப்படுத்தப்பட்ட பகுதியாக அறிவிக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் அனைத்து வர்த்தக நிலையங்களும் நேற்றும் இன்றும் மூடப்பட்டுள்ளன. இதனால் நகரப்பகுதி வெறிச்சோடி காணப்படுகின்றது. சுகாதாரம் மற்றும் பாதுகாப்பு தரப்பினரின் அறிவுறுத்தல்களை பின்பற்றி மக்கள் வீடுகளுக்குள்ளேயே இருக்கின்றனர். ஒரு சிலர் வழியில் நடமாடுவதை காண முடிந்தாலும் அவர்களும் சுகாதார நடைமுறைகளை முழுமையாக பின்பற்றியுள்ளனர். உயர்தர பரீட்சைக்கு தோற்றுள்ள மாணவர்களுக்காக விசேட போக்குவரத்து சேவையை இலங்கை போக்குவரத்து சபையின் பஸ்கள் வழங்கி வருகின்றன.
அரசு நிறுவனங்களுக்கும் குறைந்தளவான ஊழியர்களே வருவதையே காணக்கூடியதாக இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. உலக சுகாதார ஸ்தாபனம் வழங்கியுள்ள இரு ஆலோசனைகளில் ஒன்றையே அரசாங்கம் தற்போது பின்பற்றி வருவதாகவும், மரணமடைந்தவர்களின் உடல்களை எரிக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டிலேயே அரசாங்கம் இருப்பதாகவும் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். கொழும்பில் எதிர்க்கட்சித் தலைவரின் அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். 20 திருத்தத்திற்கு பின்னர் நாட்டில் கொரோனா பரவுகின்ற நிலைமை அதிகரித்து செல்கின்றது. வைத்தியசாலைகளில் கூட தொற்றாளர்களை தங்க வைப்பதற்கு இடமில்லாத நிலை உருவாகியுள்ளது. அரசாங்கம் உருவாக்கியுள்ள தனிமைப்படுத்த நிலையங்கள் போதாத நிலையில் வீட்டிலேயே தனிமைப்படுத்தல் நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளது. அதேவேளை கொரோனாவினால் ஏற்படுகின்ற மரணங்களின் பின்னர் உடலை அடக்கம் செய்வதில் அரசாங்கம் பழைய முறையினையே பின்பற்றி வருகின்றது. உலக சுகாதார ஸ்தாபனம் வழங்கியுள்ள இரு ஆலோசனைகளில் ஒன்றையே அரசாங்கம் இன்னும் பின்பற்றி வருகின்றது. மரணமடைந்தவர்களின் உடல்களை எரிக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டிலேயே அரசாங்கம் இருக்கின்றது. இந்நாட்டில் தங்களுடைய நம்பிக்கையின்படியும் மார்க்க கடமைகளின்படியும் உடலை அடக்கம் செய்யும் சமூகங்களும் இருக்கின்றது. ஆனால் இதற்கு அரசாங்கம் இடம் கொடுக்காமலும் தீர்வை வழங்காமலும் எரிக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டிலேயே இருக்கின்றது என்றும், இதனை வன்மையாக கண்டிக்கின்றோம் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் முதலீடுகள் மற்றும் அபிவிருத்தியுடன் இலங்கை இறமை பொருந்தியதும் சுதந்திரமானதுமான நாடாக இருக்க வேண்டும் என்பதே அமெரிக்காவின் நோக்கமாகும் என்று ராஜாங்க செயலாளர் மைக் பொம்பியோ தெரிவித்துள்ளார். சீனா வேறு நோக்கத்துடன் இலங்கைக்கு உதவி வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். வெளிவகார அமைச்சருடன் இன்று இடம்பெற்ற சந்திப்பின் பின்னர் அமைச்சர் நடத்திய கூட்டு ஊடக சந்திப்பின் போது மைக் பொம்பியோ இதனை தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி கோதபாய ராஜபக்சேவுடன் இன்று காலை இடம்பெற்ற கலந்துரையாடல் சக்திமிக்கதும் சாதகமானதாகவும் இருந்ததாக அவர் இதன்போது குறிப்பிட்டுள்ளார். இலங்கை தொடர்பில் அமெரிக்காவின் நிலைப்பாடு தெளிவானதாக இருப்பதாகவும் அவர் கூறினார். இலங்கை அபிவிருத்தியுடன் இறமை மற்றும் சுயாதீன தன்மையுடைய நாடாக இருக்க வேண்டும். இலங்கைக்கிடையிலான பொருளாதாரத்தை பலமாக்குவது தொடர்பில் இதன்போது கருத்துக்கள் பரிமாறிக்கொள்ளப்பட்டன. ஆசியாவில் பிரதான ஜனநாயக நாடான இலங்கையில் அமெரிக்காவின் முதலீடுகள் மேலும் அதிகரிக்கப்படும். பாதுகாப்பு ஆதரவு தொடர்பாக முழுமையாக கலந்துரையாடப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். சீனா இலங்கைக்கு மோசமான உடன்படிக்கைகளையும் சட்டமின்மையையும் கொண்டு வந்துள்ளது என்றும் அமெரிக்க ராஜாங்க செயலாளர் மேலும் தெரிவித்திருக்கின்றார். நாங்கள் மோசமான உடன்படிக்கைகளை, இறமை மீறல்களை, கடலிலும் தரையிலும் சட்டமீறல்களை பார்க்கின்றோம். சீன கம்யூனிஸ்ட் கட்சி பிறரை வேட்டையாடும் தன்மை கொண்டது என்றும் அவர் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார். நாங்கள் வித்தியாசமான வேறு விதத்தில் வருகின்றோம். நண்பர்களாக சகாக்களாக வருகின்றோம் என்று மைக் பொம்பியோ தெரிவித்துள்ளார். இலங்கையில் பல்வேறுபட்ட சமூகத்தினரும் பேண்தகு அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சியை வழங்குகின்ற பொருளாதார விடயங்கள், சுகாதார மனிதாபிமான விவகாரங்கள் ஆகியவற்றில் தொடர்ந்தும் ஒத்துழைப்போம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். வெளிவகார அமைச்சரை சந்திப்பதற்கு முன்னதாக ஜனாதிபதி கோதபாய ராஜபக்சேவை அமெரிக்க ராஜாங்க செயலாளர் மைக் பொம்பியோ சந்தித்துள்ளார். ஜனாதிபதி காரியாலயத்தில் இந்த சந்திப்பு இடம்பெற்றது. ஜனநாயக சுதந்திரங்களுக்கான தங்களது பகிரப்பட்ட உறுதிப்பாடு தொடர்பில் அமெரிக்க ராஜாங்க செயலாளர் ஜனாதிபதியை சந்தித்து கலந்துரையாடியதாக கொழும்பிலுள்ள அமெரிக்க தூதரகம் தெரிவித்துள்ளது. அத்துடன் வெளிப்படையான வர்த்தகம், முதலீட்டின் அடிப்படையிலான பொருளாதார பங்காண்மை மற்றும் தொற்று பரவலின் பின்னரான பொருளாதார மீட்சியின் முக்கிய அங்கங்கள் என்பன குறித்தும் அமெரிக்க ராஜாங்க செயலாளர் ஜனாதிபதியுடன் கலந்துரையாடியதாக அமெரிக்க தூதரகம் குறிப்பிட்டுள்ளது. இதேவேளை இலங்கை பக்கசார்பற்ற அணிசேரா நாடு என்று தெரிவித்துள்ள இலங்கையின் வெளிவகார அமைச்சர் தினேஷ் குணவர்த்தனம் அமெரிக்காவுடனும் ஏனைய நாடுகளுடனும் இலங்கை உறவுகளை வளர்த்துக் கொள்ளும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இந்து மகாசமுத்திரத்தின் கடல்சார் அதிகாரங்களை அமெரிக்கா வசப்படுத்தும் நோக்கிலேயே அந்த நாட்டு ராஜாங்க செயலர் மைக் பொம்பியோவில் இலங்கை விஜயம் அமைந்துள்ளது. எனவே ஜனாதிபதி கோதபாய ராஜபக்சே மற்றும் வெளிநாட்டு அலுவலர்கள் அமைச்சர் தினேஷ் குணவர்த்தன ஆகியோர் அமெரிக்க ராஜதந்திர பேச்சுவார்த்தைகள் குறித்து நாட்டுக்கு உண்மையை வெளிப்படுத்த வேண்டும் என்று மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் அன்ரகுமார் திசநாயக்கா வலியுறுத்தியுள்ளார். ஜேவிபி தலைமை அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அமெரிக்க ராஜாங்க செயலர் ஜனாதிபதியுடனும் வெளிநாட்டு அலுவலர்கள் அமைச்சருடனும் முன்னெடுத்த பேச்சுவார்த்தைகள் குறித்து நாட்டு மக்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும். இந்த பேச்சுவார்த்தைகளின் போது அமெரிக்காவால் முன்வைக்கப்பட்ட யோசனைகள் என்ன, அவற்றில் எதனை இலங்கை அரசாங்கம் ஏற்றுக்கொண்டது, எதனை ஏற்றுக்கொள்ள மறுத்துள்ளது போன்ற விடயங்களையும் வெளிப்படுத்த வேண்டும். ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் கூறியதைப் போன்றே தற்போதைய அரசாங்கத்திற்கு உண்மையில் MCC ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவதில் விருப்பம் இல்லையென்றால் அதனை நேரடியாக அமெரிக்காவிடம் தெரிவிக்க வேண்டும். எனினும் தற்போது அமெரிக்காவின் தேவைக்கேற்ப செயற்படுவதாக மக்களை ஏமாற்றி அதில் கையெழுத்திட அரசாங்கம் முற்படுமானால் நாட்டை நேசிப்பவர்கள் அதற்கு எதிராக போராட வேண்டும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் ராஜாங்க செயலர் இலங்கை விஜயம் ஏன் சீனாவிற்கு கசப்பானது, அவரானால் இரு நாடுகளும் இலங்கையை கையாள முயற்சிக்கின்றார்களா என்று சந்தேகம் உள்ளது, எனவே அரசாங்கம் வெளிப்படையாக குறித்த விஜயம் தொடர்பில் அறிவிக்க வேண்டும் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கேஷவிதானகே தெரிவித்துள்ளார். இதேவேளை இலங்கை தனது சுயாதீனத்தன்மைக்கு சிக்கல் ஏற்படாத வகையில் சர்வதேச தொடர்பை பேணி வந்துள்ள போதிலும் சீனா மற்றும் அமெரிக்காவின் முகமாக இலங்கையை மாற்ற முயற்சிப்பதானது எதிர்காலத்தில் பாரிய நெருக்கடியை தோற்றுவிக்கும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார்.
எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அமெரிக்க ராஜாங்க செயலாளர் வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து சீனா இலங்கைக்கு கடிதம் அனுப்பியுள்ளது. இதற்கான காரணம் என்ன? அவரது வருகை சீனாவிற்கு ஏன் மனக்கசப்பை ஏற்படுத்தியுள்ளது? இலங்கை தனது சுயாதீனத்தன்மைக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் சிறந்த முறையில் சர்வதேசத்துடன் தொடர்பை பேணி வந்தது. தற்போது இடம்பெறுகின்ற சம்பவங்களை பார்க்கின்ற போது சீனா மற்றும் அமெரிக்காவின் முகமாக இலங்கையை மாற்ற முயற்சிக்கின்றார்களா என்று எமக்கு சந்தேகம் எழுந்துள்ளது என்றும் அவர் மேலும் தெரிவித்திருக்கின்றார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் இலங்கையின் செய்திகளை தொடர்ச்சியாக பார்வையிட சமூகம் மீடியா .com எனும் எமது இணையதளத்துடன் இணைந்திருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.